ஹலோ காய்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது த டச்சஸ் ஆஃப் மால்ஃபி, எழுதுனது ஜான் வெப்ஸ்டர். ஸோ இந்த டச்சஸ் ஆஃப் மால்ஃபி ஃபர்ஸ்ட் வந்து 1612 வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதை பப்ளிஷ் எப்போ பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1623 பண்ணியிருக்காங்க. இது ஒரு ட்ராஜடி ஒர்க். டச்சஸ் மால்ஃபின்ற ஒரு பொண்ணு, அவள் ஒரு விடோ பொண்ணு, லோ கேஸ்ட் பையனை வந்து கல்யாணம் பண்ணி இருந்தா. ஸோ அவள் திருப்பி மேரேஜ் பண்ணிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ரெண்டு பிரதர்ஸும் வந்து அவளை வந்து பாதுகாக்கிறாங்க, திருப்பி அவள் வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஏன் வந்து அவளை ரீமேரேஜ் பண்ண விடலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்க மூணு பேருக்கு அவங்க வீட்டில் வந்து சொத்து இருக்குது. ஸோ இவன் வந்து மேரேஜ் பண்ணி அவளுக்கு குழந்தை வந்துடுச்சுன்னா சொத்து பிரிக்கணும் அப்படின்றதுக்காகவே அவளை வந்து மேரேஜ் பண்ண அந்த ரெண்டு பிரதர்ஸுமே விட மாட்டாங்க. இதில் நம்ம நினைக்கிற மாதிரி நிறைய கேரக்டர்ஸ்லாம் இல்லை, 5 to 6 கேரக்டர்ஸ் தான் இருக்காங்க. அதில் இம்பார்ட்டண்டான கேரக்டர்ஸ் நம்ம புரோட்டகானிஸ்ட் டச்சஸ் ஆஃப் மால்ஃபி, ஃபெர்டினாண்ட், கார்டினல், ஆண்டனியோ அண்ட் பொசு தான். ஸோ டச்சஸ்க்கு வந்து அதுக்கப்புறம் ஒரு மூணு குழந்தைங்க இருக்கும். நம்ம வந்து சமரிக்குள்ளே போகலாம் இப்போது. ஸோ டச்சஸ் ஆஃப் மால்ஃபியோட செட்டிங் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்டாலியில் இருக்குது. ஸோ நமக்கு டச்சஸ் பற்றி ஆல்ரெடி தெரியும், அதுக்கப்புறம் உங்கள் பிரதர்ஸை பற்றியும் தெரியும். இப்போ என்ன நடக்குதுன்னா, டச்சஸை விசிட் பண்ணுறதுக்கு அவங்க ரெண்டு பிரதர்ஸுமே வராங்க, கூடவே வந்து ஆண்டனியோவும் வராங்க. இந்த ஆண்டனியோ வந்து ஹவுஸ் ஹோல்ட் பண்ணுறதுக்காக டச்சஸ்க்கு வந்து விட்டு போகிறாங்க. கூடவே வந்து யாரை விட்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொசாலோ வந்து விட்டு போகிறாங்க. நீ வந்து டச்சஸை வந்து பார்த்துட்டே இரு, அவன் வந்து ரீமேரேஜ் பண்ணிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ காலப்போக்கில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டனியோவும் டச்சஸும் வந்து சீக்ரெட்டாக மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. 9 months ஆஃப்டர் வந்து தெரிய வருது டச்சஸ் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு. ஸோ அவங்க வந்து இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஏப்ரிகார்டு வந்து தராங்க. ஏப்ரிகார்டு அது ஒரு ஃப்ரூட்டு, அந்த ஃப்ரூட்டு தந்து அவளோட லேபர் பெயினை வந்து இன்டியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இவளுக்கு அந்த ஏப்ரிகார்ட் சாப்பிட்டதுமே ரொம்ப சிக்காயிடுறா. ஸோ இவளுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு பையன் வந்து பிறக்கிறான் கொஞ்ச நாளுக்கு அப்புறம். இவங்க அந்த குழந்தைய வந்து எதுவுமே செய்யலை, ஏன்னா இவங்க வந்து அதோட ஃபாதர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஸோ ஆண்டனியோவும் டெலியோவும், டெலியோ வந்து கோட்டையவர், ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து இந்த லேபரை வந்து சீக்ரெட்டாக வச்சுருக்காங்க. மீன்வைல் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொசாலோ வந்து ஹாரோஸ்கோப் வச்சு கண்டுபிடிச்சிடுறாங்க இந்த மாதிரி ஆண்டனியோ தான் இதுக்கு வந்து ஃபாதர் அப்படின்னு. ஹாரோஸ்கோப்னால் அந்த ஜாதகம் வச்சு கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ இதை கண்டுபிடிச்சதுமே நம்ம பொசாலோ வந்து லெட்டர் எழுதுறாரு அவங்க ரெண்டு பிரதர்ஸுக்குமே, இந்த மாதிரி வந்து டச்சஸ் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அதுக்கு காரணம் வந்து நம்மளோட ஆண்டனியோ தான் அப்படின்னு வந்து லெட்டர் எழுதுறாங்க. ஸோ இதை கேட்டதுமே கார்டினல் வந்து கொஞ்சம் காமாக தான் இருக்காங்க, ஃபர்தராக எது நடக்கிறதுனாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஆனால் நம்மளோட ஃபெர்டினல் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார், அவருக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. ஆனால் கார்டினல் என்ன சொல்கிறான்னா, வெயிட் பண்ணலாம், உண்மையான ஃபாதர் யாருன்னு தெரிகிற வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் 2 more years வந்து பாஸ் ஆகுது. டச்சஸ் அண்ட் ஆண்டனியோக்கு வந்து இன்னும் 2 குழந்தை வந்து எக்ஸ்ட்ராவே பிறந்துச்சு. ஃபெர்டினாண்ட் வந்து ரிட்டர்ன் வராரு டச்சஸோட பேலஸ்க்கு. அண்ட் ஆண்டனியோ அண்ட் டெலியோ அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு இந்த குழந்தை பிறந்ததை வச்சு தான் வந்து இப்போ வராங்க இவங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்டனியோ கிட்டே வந்து நீ வந்து நம்மளோட எல்டர் சன் எடுத்துகிட்டு கிளம்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டச்சஸ் வந்து அவங்க பிரதரை பார்த்ததுமே, ஆமாம் நான் கல்யாணம் பண்ணிக்கணும், என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அவரோட கோபத்தை வந்து இன்னும் எழுப்பி கொடுக்குறாங்க. அதே மாதிரி டச்சஸ் என்ன சொல்கிறாங்க, உன்னால் என்றைக்குமே என்னோடய லவ்வரையோ இல்லை ஹஸ்பண்டையோ கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப டென்ஸ்ட் ஆகிடுச்சு ஃபெர்டினாண்டுக்கு. ஸோ நம்ம டச்சஸ் வந்து ஆண்டனியோவையும் அவங்க எல்டர்ஸ் அனியும் வந்து இங்கே இருக்காதிங்க, மால்ஃபியை விட்டு கிளம்பிடுங்க, மால்ஃபியிலேருந்து ஆன்கனோக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ பொசாலோ வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி வெயிட் பண்ணு, நான் அவகிட்ட பேசுகிறேன் அப்படின்னு ஃபெர்டினாண்ட் கிட்டே சொல்கிறாங்க. ஸோ பொசாலோ என்ன பண்ணுறாங்கன்னா, நல்லவங்க மாதிரி அப்படி டச்சஸ்க்கு வந்து பாவப்படுற மாதிரி போட்டு டச்சஸ்னோட மனசில் வந்து இடம் பிடிக்கிறாங்க, இவன் வந்து நம்பிக்கையானவன் அப்படின்ற மாதிரி இடம் பிடிக்கிறாங்க. ஸோ நம்ம டச்சஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னா, உண்மையை சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி ஆண்டனியும் எல்டர் சன்னும் வந்து அன்கோனால் இருக்காங்க, அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், கூடிய சீக்கிரம் நான் வந்து சேர்ந்துருவேன் அங்கேன்னு, நம்ம எல்லோரும் ஃபேமிலியாக இருக்கலான்னு நீங்கள் மட்டும் இந்த மெசேஜை பாஸ் பண்ணுங்கள் அப்படின்னு பொசாலோ கிட்டே சொல்லிடுறாங்க. ஸோ நம்ம பொசாலோ என்ன பண்ணுறாங்கன்னு இதை தெரிஞ்சதுமே ஒரு லெட்டர் எழுதுகிறாங்க ஃபெர்டினாண்டுக்கு, இந்த மாதிரி டச்சஸோட ஹஸ்பண்ட் வந்து ஆண்டனியோ தான், அவனும் எல்டர் சன்னும் வந்து ஆன்கோனோவில் இருக்காங்களாம்,
அப்படின்றத சொல்லிடுறாங்க. ஸோ இது தெரிஞ்சதுமே இவங்க வந்து ஆண்டனோக்கு போகிறாங்க. அதுக்கு முன்னாடி ஃபெர்டினாண்டர் என்ன பண்ணுறாருன்னா, ஆண்டனோ மாதிரியும் அவங்க எல்டர்சன் மாதிரியும் ஒரு வேக்ஸ் ஸ்டாச்சு உருவாக்கி டச்சஸ் கிட்டே எடுத்துகிட்டு வந்து போடுறாங்க. ஸோ டச்சஸ் வந்து அதை பார்த்து அவள் வந்து ஃபீல் பண்ணல. அவள் என்ன சொல்கிறான்னா, கூடிய சீக்கிரம் நானும் செத்து போய் என்னோடய ஃபேமிலியோடு சேர்ந்துடுவேன் அப்படின்னு நினைக்கிறான். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, டச்சஸையும் அவங்க ரெண்டு குழந்தைங்களையும் எடுத்துகிட்டு வந்து ஜெயிலில் போடுறாங்க. நிறையா அவளுக்கு வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க. மென்டலி ஃபிசிக்கலி அவளை வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க. அவள் கண்ணு முன்னாடி அவள் ரெண்டு குழந்தையுமே வந்து இவங்க கொன்னுடுறாங்க. அவள் உயிரோடு இருக்கும்போதே டூம் மேக்கர்ஸ்லாம் கூப்பிட்டு வந்து இந்த கல்லறை செய்வாங்க. அவங்களாம் கூட்டிகிட்டு வந்து அவளை கல்லறை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ அவள் வந்து எதையுமே வந்து ஃபீல் பண்ணலை. அவள் வந்து காமாக தான் இருக்கான். செத்தாலும் பரவாயில்ல, இருந்தாலும் பரவாயில்ல, என்னோடய ஃபேமிலி வந்து இறந்து போயிட்டாங்க, ஸோ நானும் செத்துட்டேன்னா அவங்களோட போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு நினச்சி அவள் சந்தோஷப்படுறான். ஸோ லேட்டராக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து டச்சஸையே வந்து கொன்னுடுறாங்க. ஸோ பொசாலோ தான் வந்து டச்சஸை கொள்கிறாங்க. டச்சஸ் வந்து செத்து போனதுமே வந்து ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க ஃபெர்டினாண்டலும் கார்டினலும். அவங்களால பார்க்க முடியல அவங்க சிஸ்டர் இறந்ததை. ஃபெர்டினாண்டல் வந்து ஒரு டிசீஸில் வந்து பாதிக்கப்பட்டுருவார். அதுக்கப்புறம் அந்த டிசீஸ் என்னென்னா, அவரே வந்து உல்ஃபாக வந்து நினச்சிப்பார். லைக்கன் த்ரோஃபி அப்படின்னு அந்த டிசீஸை வந்து நேம் பண்ணுவாங்க. ஸோ லேட்டராக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்டினாலுக்கும் தெரிய வந்துடுது அவங்க சிஸ்டர் வந்து இறந்துட்டாங்கன்னு. ஸோ பொசாலோ கிட்ட சொல்லி ஆண்டனியோவும் கில் பண்ண சொல்லுவாங்க. கார்டினோட மிஸ்ட்ரஸ் ஜூலியா வந்து பொசாலோ கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயம் வந்து கார்டினலுக்கு தெரிய வருது, இதை மாதிரி அவங்க மிஸ்ட்ரஸ் வந்து பொசாலோவை வந்து லவ் பண்ணுறாங்கன்னு. ஸோ கார்டினல் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க மிஸ்ட்ரஸ் ஜூலியாவை வந்து கொன்னுடுவாங்க. பொசாலோ வந்து ஆக்சிடென்ட்லி நம்ம ஆண்டனியோவை வந்து கொன்னுடுறாங்க. ஃபெர்டினாண்ட் வந்து ஆல்ரெடி ஏதோ டிசீஸில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு இல்லையா, அதனால் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, கார்டினலையும் பொசாலோவையும் வந்து கொன்னுடுறாரு. ஸோ பொசாலோ வந்து ஃபெர்டினாண்டை கொன்னுடுறாங்க. ஸோ பொசாலோ அவரோட லாஸ்ட் ப்ரீத் இருக்கிறப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டியாலோகிட்ட வந்து எல்டர் சன்னை வந்து வளர்க்க சொல்கிறாரு. ஸோ இந்த ட்ராஜடியில் வந்து எல்லாருமே செத்துருவாங்க, மீதி இருக்கிறதே டச்சஸோட எல்டர் சன்னும் அந்த கோட்டையர் தான். ஸோ இவங்கக்கிட்ட சொல்லி அவனை வந்து வளர்க்க சொல்லுவாங்க. இதோடு இந்த ட்ராஜடி முடியுது. உங்களுக்கு இந்த சம்மரி பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.